சுண்டைக்காய் மத்தி மீன் குழம்பு ரெடியாக போகுது. வணக்கம் நண்பர்களே, அறுசுவை உணவுல ஒரு சுவை கசப்பா. அந்த கசப்பு சுவை வச்சுதான் இன்னைக்கு சமைக்க போறோம். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. அந்த பழமல்லி போல சுண்டைக்காய் சின்னதா இருந்தாலும் அதோட பயன்கள் வந்து ரொம்ப அதிகம். அந்த சுண்டைக்காயை வச்சுதான் சுண்டைக்காயும் மத்தி மீன் குழம்பும் செய்ய போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க சுண்டைக்காய் பறிக்க போலாம். சுண்டைக்காய் கழுவிக்கலாம். மத்தி மீனை கழுவி எடுத்துக்கலாம். தட்டிக்கலாம்.
மேல பொரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துனா நல்லா இருக்கு குழம்பு, புளி குழம்புக்கெல்லாம். தட்டி வச்சா பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். மத்தி மீன் சேர்த்துக்கலாம், அப்பதான் குழம்பு சூப்பரா இருக்கும். மீன் நல்லா வெந்துருச்சு, கிளறு கூடாது, கிளறுனா உடஞ்சிரும் மீன். இப்ப நம்ம சுண்டைக்காய் சேர்த்துடலாம். பொரிச்சு சுண்டைக்காய சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் வத்த குழம்புனாலே சூப்பரா இருக்கு, அதுலயும் மத்தி மீன் போட்டு செஞ்சா இன்னும் அருமையா இருக்கு. லேசா அப்படியே கிளறி விடலாம். சுண்டைக்காய் கிளறு நல்லா உப்பு குடிக்கணும். மத்தி மீன் குழம்பு ரெடியாகும் போது
வச்சு வெந்துருச்சு மீன் எல்லாம் பாருங்க. மழை வேற வருது, மழை வேற சொட்டிட்டு இருக்குது எங்க மேல. சீக்கிரம் சமைச்சு சாப்பிடலாம். முடிஞ்சு இப்ப நம்ம போய் சாப்பிடலாம். ரெடி. மழை வந்துருச்சு, மீனும் வெந்துருச்சு, இப்ப இறக்கி வச்சிடலாம். எண்ணெல்லாம் மேலே வந்து சூப்பராக இருக்குது பாருங்க. குழம்பு பார்க்கவே நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாத்துருங்க.